வணக்கம். இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு காலி பணியிடம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த செய்தியை பற்றி பார்க்க போகும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவரான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம தகவல் எல்லோரும் போயிச்சிருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநருடைய செயல்முறைகளை பார்க்குறோம். தொடக்க கல்வியில் 1 ஆகஸ்ட் 2021 அன்றைய நிலவரப்படி ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் பணியிட நிர்ணயம் மேற்கொள்ள ஏதுவாக மாணவர் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் விவரங்களையும் எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு அறிவுறுத்துதல் சார்பாக கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, அந்த பள்ளிகளில் உள்ள எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்புகள் வரை உள்ள மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் அனைத்து வகை ஆசிரியர்கள் மாணவர்கள் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்கேஜி வகுப்புகளுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டது ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நண்பர்களே. 2381 அங்கன்வாடி பள்ளிகளுக்கு ஏற்கனவே முன்னர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அந்த வகுப்புகளுக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்படுவாங்க. எமிஸ் இணையதளத்தில் அந்தந்த மாணவர் சேர்க்கையை தெளிவாக எல்கேஜி முதல் பதிவேற்றம் சொல்லியிருக்காங்க. இந்த தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 1 ஆகஸ்ட் 2021 பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையில் வகுப்பு வாரியாகவும் அதே நேரத்தில் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி வாரியாக உள்ள மாணவர் எண்ணிக்கை பதிவு செய்ய வேண்டும். அதில் சிறுபான்மை மொழி பள்ளிகள் இருந்தால் அதுக்கு தனியாக அந்த விவரத்தை பதிவு செய்யணும். அதுக்கு தகுந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்காக 2381 அங்கன்வாடி மையங்களுக்கு எல்கேஜி யூகேஜி வகுப்புகளுக்கு அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர்களையும் பணியிடங்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த இடத்துல தான் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் வரும். அதில் எதுவும் காலி பணியிடங்கள் இருக்கா, அதில் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருக்கா என்பதை பற்றி தெரிவிக்கணும். இதை அனைத்தையும் அந்த பதிவு செய்தால் மட்டுமே அந்த ஆசிரியர்கள் கூடுதல் ஆசிரியர்கள் எத்தனைங்கிற விவரங்கள்லாம் தெரிய வரும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இதற்காக எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, இது ஒரு நல்ல செய்தி. இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தொடக்க கல்வி இயக்கத்தில் இருந்து தற்போது அதிக மாணவர் சேர்க்கை நடைபெற்றுள்ளதால் நிறைய காலி பணியிடங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் பிற்காலத்தில் வெளிவர வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இருங்கள் நண்பர்களே. வெற்றி நிச்சயம். இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கல்வி கதிர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.